தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததை அடுத்து அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி முறிந்துள்ளது. 9 மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை கீழ்மட்டத்தில் செயல்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருந்ததாக அவர் கூறியிருக்கிறார். பாஜகவின் எதிர்பார்ப்பு நிறைவேற்ற முடியாத அளவில் இருந்ததால் அக்கட்சியை கடற்றிவிட்டதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக தனித்து போட்டியிடுவது என்பது அவர்கள் எடுத்த முடிவு என்று அதிமுக கூறியுள்ளது. நாடு முழுவதும் நதிகளை இணைக்கும் திட்டங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாரம்பரியமான மழைநீர் சேகரிப்பு முறைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் திறந்த மனதுடன் விவாதிக்க ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். டெல்லியில் போராடிய விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு இழைத்து வரும் துரோகத்தை கண்டித்து நாடு முழுவதும் இன்று துரோக தினமாக விவசாயிகள் கடைபிடித்து வருகின்றனர். குறைந்தபட்ச ஆதரவு விலை பிரச்சினையில் குழு அமைப்பது அதன் தன்மை அதிகாரம் என எந்த தகவலையும் ஒன்றிய அரசு தெரிவிக்கவில்லை என விவசாயிகள் கூறியுள்ளனர். உருவக்கேலிக்கு ஆளான கர்நாடக விவசாயிகளிடம் மன்னிப்பு கோரிய மகேந்திரா நிறுவனம் தவணை முறையில் புதிய வாகனத்தை உடனடியாக வழங்கியது. தும்கூரைச் சேர்ந்த கெம்பகவுடா என்ற அவர் வாகன ஷோரூமுக்கு சென்றபோது ஜீப்பின் விலை 10 லட்சம் ரூபாய், உனது பாக்கெட்டில் 10 ரூபாய் இருக்குமா என அதன் ஊழியர் ஏளனமாக பேசியது கண்டனத்திற்கு ஆளானது. தமிழ்நாட்டில் ஒரு மாதத்திற்கு பிறகு நாளை 1 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதற்காக பள்ளி வகுப்பறைகளில் கிருமி நாசினி தெளித்து சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தை அமாவாசை தினத்தையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த மக்கள் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து திதி கொடுத்து வருகின்றனர். பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடிவிட்டு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வேலைவாய்ப்பு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அடுத்த காட்டுப்பள்ளியில் சுமார் 500 மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எல்என்டி கப்பல் கட்டும் தளம், அதானி துறைமுகம் உள்ளிட்டவற்றில் 10 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பலருக்கு உறுதியளித்தவாறு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்கவில்லை என்பதே அவர்களின் புகார். சென்னை பூந்தமல்லி அருகே அதிவேகமாக சென்ற மண் லாரி ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த கார் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மெதுவாக சென்ற லாரியின் பின்னால் கார் ஒன்றும் ஊர்ந்து சென்ற போது பின்னால் வேகமாக வந்த மற்றொரு லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார் மீது மோதியது. மதுரையில் கிறிஸ்தவ திருச்சபைக்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர் அரசப்பன், பாஜக நிர்வாகி ராஜகண்ணன் உள்ளிட்ட 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சபை என்ற பெயரில் மதமாற்றம் செய்வதாக கூறி மத வழிபாட்டில் ஈடுபட்டோரிடம் இவர்கள் ரகளை செய்தனர் என்பது புகார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.